சந்திரயான் ரெண்டு ஏவுறதுல சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல வந்து 2015 ஜூலை 15 அனுப்புறதாக ஆரம்பித்தோம். ஆனால் முதல் பல தடைகளை தாண்டி பல பரிசோதனைகளை தாண்டி இங்கே வந்திருந்தாலும் கூட கவுண்ட் டவுன் வரும்போது கிட்டத்தட்ட 56 நிமிஷத்துக்கு முன்னால் அது நிறுத்தி வச்சிட்டோம். திருத்தி வச்சுட்டு திரும்பி ஏன் எதனால் அந்த தடங்களை வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு சரி பண்ணிவிட்டு இப்போ சரியாக இருக்கும் பொழுது முதல்ல என்ன எது மாதிரி திட்டம் போட்டிருந்தோமோ அந்த திட்டத்தை மாற்ற வேண்டிய அமைப்பு இருக்குது. மாற்றி அமைச்சத்த முடியும். ஆனால் இந்தியாவுக்கே உரிய இந்த பயண திட்டம், அதாவது பலமுறை பூமியை சுற்றிட்டு அப்புறம் நிலவுக்கு போய் நிலவை சரியான பாதையில் அடைஞ்சிட்டு நிலவை பலமுறை சுற்றிட்டு அப்புறம் சரியான இடத்துல வந்து செப்டம்பர் முதல் வாரம் இறங்குறது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இடத்துல இறங்க வேண்டிய இடமும் இறங்க வேண்டிய தருணம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த இடத்தை நோக்கி நாம் வருவோம். ரெண்டாவது, அந்த இடத்தினுடைய சூரிய ஒளி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இறங்கக்கூடிய விக்ரம் அப்படிங்கிற நாலு கால் இருக்கக்கூடிய அந்த மெதுவாக இறங்கக்கூடிய கலர்னு சரி, அதில் பயணக்கு நிலவில் அப்புறம் இறங்கி பயணிக்கக்கூடிய பிரஜான் அப்படிங்கிற ஆர்சக்கர வண்டியும் அந்த தருணத்தை நோக்கி தான் போக முடியும். ஆனால் இப்போ ஒரு 7 நாள் நம்ம இழந்துட்டோம். இருந்தாலும் நம்ம இந்த பயணத்திட்டம் இது வந்து அதனுடைய ரொபோஸ்னஸ் அப்படிவாங்க, அதனால் திரும்பி போக முடியும். ஏன்னா நிலவை நம்ம போய் அடையக்கூடிய நேரம் வந்து ஒவ்வொரு மாதத்தும் 2 முறை அந்த பகுதிக்கு வருது. இப்போ அதாவது குறைந்த எரிபொருளையே நான் போய் சேரணும் அப்படிங்கிற பொழுது, இப்போ பூமி இப்போ இருக்குது அப்படின்னா பூமிக்கு மேலே, அதாவது பூமி சுற்றிக்கிட்டே நிலவு போனாலும் அது அப்படியே வர சுற்றி வராமல் மாதத்துக்கு 5 டிகிரி மேலே 5 டிகிரி கீழே வர்ற மாதிரி வரும். ஆனால் நிலவு வந்து அது மாதிரி போகும் பொழுது அதனுடைய இதுக்கு மேலே மேலே போகும் பொழுதும் கீழே வரும் பொழுது ரெண்டு சந்தர்ப்பங்களில் நம்ம போய் இன்னும் அது முக்கியமானது. அது வந்து சரியாக பண்ணால் தான் நிலவனுடைய துருவப்பட்ட பாதையில் போக முடியும். இது ரெண்டாவது சவால். அது இது எல்லாம் முடிஞ்சாலும் கூட சரியான நேரத்துக்கு வரணும் அப்படின்னா பூமி நிலவு அதனுடைய அச்சிலே சுற்றிகிட்டு இருக்கு. நம்ம வந்து துருவப்பட்ட பாதையில் சுற்றிகிட்டு இருக்கிறோம். அதுக்கான சரியான சரணத்தை பார்த்துட்டு அந்த நம்ம இறங்குவதற்கு முன்பே என்ன திட்டமிட்டமோ அந்த இடம் தான் சரியான பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம மெதுவாக இறக்கி திரும்ப 3-4 நாட்கள் இன்னொரு நீள்வட்ட பாதையில் வந்து விக்ரம் இயங்கும். அப்புறம் சரியான தருணம் பார்த்து எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சமைக்கி பூமியிலேருந்து விட்டால் பிறகு அதே தானியங்க முறையில் அதனுடைய 800 நியூட்டன் திசையுள்ள திரவ இயந்திரங்களை சரியாக இயக்கி சரியான திசையில் இயக்கி சரியான இடத்து போக வேண்டிய வேகத்தை குறைச்சிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வேகம், ஒரு வினாடிக்கு 1 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிச்சிட்ருக்கு. அதை வந்து அதோடய வேகத்தை மெதுவாக குறைக்கணும். குறைக்கும் பொழுது சரியான திசையில் குறைச்சி சரியான நேரத்தில் இருக்கும் போது மெதுவாக குறைச்சிட்டு வந்தோம்னா எந்த இடத்துக்கு போய் இறங்குறோமோ அந்த இடத்துக்கு போய் சேரும்.